இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொல்கத்தாவில் இருக்கிற சோனாகாச்சிங்கிற இடத்துல வாழ்ந்துட்டு வர்ற ஒரு பாலியல் தொழிலாளியோட கதையை பற்றி தான். பெங்காலி மொழியில் சோனாகாச்சின்னா தங்க மரம்னு பொருள். இது வடக்கு கொல்கத்தாவில் இருக்கிற ஆசியாவோட மிகப்பெரிய சிவப்பு விளக்கு பகுதின்னு சொல்கிறாங்க. இந்த பெயர் ஒரு முஸ்லீம் துறவியோட பேர்ல இருந்து வந்தது. அதாவது முன்னாடி இந்த இடத்துல சனவுல்லாங்கிற ஒரு மோசமான முஸ்லீம் தன்னோட தாயோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவர் இறந்து காரியங்கள் நடைபெறும் போது அவர் இருந்த குடிசையில இருந்து யாரும் அளவேனா நான் ஒரு காசி ஆயிட்டேன் என்று கேட்டதாகவும், இதனால அவரை வணங்குறதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் குடிசைக்கு வந்தாங்கன்னும், சனாவுல்லாவோட தாய் தன்னோட மகனுக்காக ஒரு பெரிய மசூதியை கட்டி அதுக்கு சோனா காசின்னு பெயரும் வச்சாங்க. இந்த மசூதியோட பெயர்ல இருந்துதான் இந்த இடத்துக்கு சோனா காசின்னு பெயர் வந்ததுன்னு சொல்றாங்க. கொல்கத்தால இருக்கிற சிவப்பு விளக்கு பகுதியில கிட்டத்தட்ட 14,000 பாலியல் தொழிலாளர்கள் இருக்காங்க. இதுல பல பேர் உயிர் வாழ்றதுக்கு தங்களுக்கு வேற வழி இல்லாததுனால தான் இந்த தொழில ஈடுபட்டுறதாவும் சொல்றாங்க. இங்க இருக்கிறவங்கல நிறைய பேர் கடத்தப்பட்டு அடிமைகளாக்கப்பட்டிருக்காங்க. ஆனா சில பேர் விருப்பப்பட்டு இந்த தொழில ஈடுபட்டு சொல்றாங்க. இந்த விடுதி ஒரு பெண்ணுக்கு சொந்தமானதும், முதல்ல அந்த பெண் தன்னை நல்லபடியா கவனிச்சதால மகிழ்ச்சியா இருந்ததாகவும் சொல்றாங்க. சில நாட்களுக்கு பிறகு முதன் முதல்ல மேக்கப் போட வச்சு வேற 20 சிறுமிகளோட தன்னையும் ஆண்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்காக நிக்க வைக்கப்பட்டதாகவும், முதல்ல தனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சதும் அங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களை பிடிச்சு ஒரு வாரத்துக்கு இருட்டு அறையில அடைச்சு வச்சு தாக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் ஒரு வழியா அங்கிருந்து தப்பிச்சு ஒரு போலீஸ்காரரை பார்த்து இவங்க கதைய சொல்லியிருக்காங்க. அந்த போலீஸ்காரரும் உதவி செய்யறதா சொல்லி இவங்களை அழைச்சிட்டு போய் 3 நண்பர்களோட சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்ததா சொல்றாங்க. இதனால வேற வழி இல்லாம சோனாகாச்சிக்கே திரும்ப வந்து வேற ஒரு இடத்துல சேர்ந்திருக்காங்க. இப்போ அவங்க இருக்கிற விடுதியில 25 பெண்கள் 10 அறைகள்ல இருக்கிறதாவும், 2 வருஷங்களுக்கு முன்னாடி சில நாட்கள்ல 3-4 வாடிக்கையாளர்களை பாக்குறதாவும், ஒரு மணி நேரத்துக்கு 1,000 முதல் 1,500 வரை சம்பாதிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வாடிக்கையாளர்கிட்ட இருந்து சம்பாதிக்கிற பணத்துல 50% இந்த விடுதியை நடத்துற பெண்ணுக்கு கொடுக்கறதாவும், வாடிக்கையாளர்கள் கூடுதலா 25% கொடுக்கணும்னு சொல்றாங்க. முக்கியமா கல்லூரியில படிக்கிறவங்க, வழக்கறிஞர்கள், திருமணமான ஆண்கள், சில வெளிநாட்டவர்கள்னு வாடிக்கையாளர்களா இருக்காங்க. சில நேரங்கள்ல காவல்துறை விடுதிகளை சோதனை செய்ய வர்றதாவும், அவங்களுக்கு பணமும் அழகான பெண்களையும் கொடுக்கறதாவும், இதனால பிரச்சனைகள் வர்றதில்லைன்னு சொல்றாங்க. வாடிக்கையாளர்கள் இல்லாத நாட்கள்ல காலையில 11 மணில இருந்து தெருவோரங்கள்ல நிற்கிறதாவும், கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 5 இருந்து 10 சிறுமிகளை கடத்தல்காரர்கள் இங்க கடத்திட்டு வர்றதாவும் சொல்றாங்க. இந்த இடத்துல நிறையவே தொண்டு நிறுவனங்கள் இருக்கு. நிறைய கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடத்துறாங்க. குறிப்பா HIV மற்றும் எய்ட்ஸ் பரிசோதனை முகாம் அமைக்கிறாங்க. ஆனாலும் எங்களை இந்த பரிசோதனை முகாம்களுக்கு செல்ல அனுமதிக்கப்படுறது இல்லைன்னு சொல்றாங்க. இந்த விடுதியை நடத்துகிற பெண் தன்னைய வெளியே போக அனுமதிக்க மாட்டாங்கன்னும், இந்த இடத்தை விட்டு வெளியேறினாலும் இந்த உலகம் தன்னை எப்போதும் தப்பான கண்ணோட்டத்திலேயே தான் பார்க்கும்னும், அதனால இனிமேல் இதுதான் என்னுடைய வீடுன்னு சொல்றாங்க. இவர் ஒரு வழக்கமான வாடிக்கையாளரை காதலிக்கிறதாவும் அவரையே திருமணம் செய்து கொள்ள இருக்கிறதாவும் சொல்றாங்க. 2015 கணக்குப்படி ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 400 பெண்கள் மற்றும் சிறுமிகள் காணாம போயிருக்காங்க. ஆனா இதுல நிறைய பேர் வழக்குகள் பதிவு செய்யாததால உண்மையான கணக்கு என்னன்னு யாருக்கும் தெரியல. இந்தியால கடத்தல் மற்றும் நவீன கால அடிமைத்தனம் வளர்ந்துட்டு வர்றதாவும், கிட்டத்தட்ட 9 மில்லியன் பேர் பாலியல் தொழிலுக்காக கடத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. காவல்துறைக்கு தெரிஞ்சேதான் இந்த கடத்தல்கள் நடைபெறுகிறதாவும், இதனால அதிகமான பணம் சம்பாதிக்கிறதும் காவல்துறை தான் சொல்லப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.